முக்கியம் ரத்தத்தை தொடச்சுக்கங்க. ரத்தமா? வலிக்காமையா வருது? ஆமா, ரத்தம். இன்னைக்கு நான் இந்த வீட்டுல பூஜை செஞ்ச போது என் பூஜையில ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சு. அப்ப இவர் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தாரே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நீ இங்கதான் இருக்கியா? உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன், உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். இவரை தனியா சந்திச்சு மேல என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லையே. ஏன்? அப்ப நீ தாண்டி வேணும், நீ தான் எனக்கு வேணும். அது நல்லா கத்தியது, கதறியது, ஊற கூட்டியது. ராமாயணத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைன்னா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இப்படி பாக்குறாரு? அது மட்டுமில்ல, உலகத்தின் தலை சிறந்த மனோதத்துவ மேதை பிராட்லியுடைய முதல் சிஷ்யர் இவர் தான். இவர் வீட்டை விட்டு வெளியே துரத்து பாத்தீங்களே, உங்க மனைவி உயிரை காப்பாத்துறதுக்காக இவர் தான் உயிரை பணைய வச்சிருக்காருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? உங்க கங்கா பழைக்கணும்னா இந்த சரவணா சாகணும், அதுதான் விதி. நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்குல்ல? சரவணா, என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க. Thank you.